வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் சரி, வார வாரமும் சரி, ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஐயாவை பார்க்க திருச்சியிலேருந்து ஒரு அன்பர் வந்திருக்காங்க. வாங்க, அவங்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? சேகர்மா. நீங்கள் திருச்சியிலேருந்து வரதா சொன்னீங்க ஐயா. நீங்கள் எப்படி ஓங்காரக்குடியிலிருந்து வந்தீங்க, எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க, அதை பற்றி விளக்கத்தை கொஞ்சம் அன்பர்களுக்கு சொல்லுங்க ஐயா. ஓகே. நான் ஓங்காரக்குடியிலுக்கு கடந்த 12 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் ராணிப்பேட்டை பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்கேன். இப்போ 12 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ கடந்த ஒரு வருடமாக திருச்சிக்கு வந்துவிட்டேன் ரிட்டையர் ஆன பிறகு. 12 வருடமாக பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு புண்ணிய இடம் என்று தான் இதற்கு இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். காலம் வர வர தான் எனக்கு தெரிகிறது, இது ஒரு மகான் இருக்கக்கூடிய இடம், உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மகான் இருக்கக்கூடிய இடம் என்று எனக்கு சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் வருடமாக வருடமாக எல்லாம் அனைத்து விஷயம் தெரிந்துவிடுது. முருகர் தான் அரங்கர், அரங்கர் தான் முருகன் என்ற உண்மையினும் அந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆசானுடைய அருளை எல்லோரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்பங்கள் நடந்திருக்கிறது. அதில் இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், திருச்சி மாநகரத்திலே நாங்கள் இருக்கிற ஏரியாத்திலே ஏரியாவில் பசித்தேழர்களுக்கு பசிப்பணி ஆற்றி வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அது இங்கே உள்ள நண்பர்களிடம் ரவி போன்றவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. அது சொன்ன உடனே நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தோம். அது எல்லா விஷயமும் நாம் பேசிக்கொண்டு நமது ஆசானுக்கு தெரிந்து கொண்டிருக்கு என்பது நாம் உணர்ந்து, எப்படி என்றால் பேசிக்கொண்டு பிறந்த பிறகு உடனடியாக கிட்டத்தட்ட அங்கே எங்களுக்கு ஒரு உணவு வண்டியை அனுப்பி வைத்துட்டார்கள். வந்த அனுப்பி வைத்த பிறகு கிட்டத்தட்ட இப்போ 2 மாதமாக பேண்டமிக் டயத்திலேயே இருந்து இப்போ 60 நாட்களாக நானே எனது கையால் ஒரு 100 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு திருவம்பூர் ஏரியாவில் மட்டும் நான் 100 பேர்களுக்கு என் கையில் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வீட்டு நண்பர்கள் மட்டுமே அதுக்கு உதவி செய்து நடந்து கொடுக்கும். நான் மக்களிடம் பல பேரிடம் உதவி பெற்று செய்யலாம் நினைத்து கொண்டிருக்கும் போது எங்கள் வீடு ப்ளஸ் எங்கள் நண்பர்கள் அதிகம் ஒரு ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. அந்த எங்கள் வீட்டு மூலமாக அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் எங்கள் குருநாதர். அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 60 நாட்களாக பசித்தேழர்களுக்கு பசுப்பணியாற்ற ஒரு நாளைக்கு 600 பேர் குறைந்தபட்சம் உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். அது இறைவன் அருளாலும் குரு அருளாலும் ஆறுமுக அரங்காபாத் தேசிபுரவனுடைய அருளாலும் முழுக்க முழுக்க அவர் அருள் இல்லை என்றால் இது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பது முழுவதுமாக நான் உணர்கிறேன். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை என்றாலும், இந்த ஒன்றே எனக்கு போன வருடம் ஏப்ரல் மாதம் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போய்விட்டது. அன்று நான் பூஜை ஆரம்பித்தேன். காலை மாலை ரெகுலராக நமது பூஜை ஆரம்பித்தேன். பூஜை ஆரம்பித்த பிறகு உங்களிடையே இன்று பேசிக்கொண்டிருப்பதுக்கு எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு செல்லாமல் போய்விட்டது. மக்கள் எல்லாம் அதிசயம் என்று ஏதோ கடவுள் என்ன அதிசயம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏதும் அதிசயம் இல்லை, என்னையே பாருங்கள், நானே ஒரு அதிசயம்தான். இதற்கு மேல் விளக்கம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு உடலும் மனதும் கெட்டு போய்விட்டது. 60 வருடங்களாக எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் அப்படி வந்தது. அன்று பூஜை செய்ய ஆரம்பித்து இன்று இந்த அளவுக்கு நின்று செய்கிறேன் என்றால் முழுக்க முழுக்க அது குருநாதருடைய அருள் தான் என்பதை திட்டவட்டமாக என்னால் சொல்ல முடியும். இதுதான் அதிசயம். ஒரு உயிரை திரும்ப மீட்டு வந்தது என்பது மகா பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இது 2 அற்புதங்கள். பணம் எல்லாம் நம் கையில் வந்தபோது செய்யலாம்னு நினைக்காதீர்கள், தானாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் போதும், தானாக வந்து கொண்டிருக்கிறது. நான் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லோரும் தர்மம் செய்ய எல்லோரும் விழைவோம். இந்த உலகத்து மக்கள் இந்த உலகம் ஒய்வதற்கு முருகப்பெருமான் ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது, வரப்போகிறது. அதனால் எல்லோரும் தர்மம் செய்ய விழைவோமேனால் இந்த உலகம் நமது ஆசான் ஆறுமுகரங்கம்பா தேசியபுரவனுடைய ஆசியினால் அருளினால் நிச்சயமாக ஓய்வு பெறும் என்று என்னால் 1000% கூட சொல்ல முடியினால். நன்றி, நன்றி, நன்றி. சரிங்கய்யா, நீங்கள் சொன்னீங்க இந்த கொரோனா டைமில் வந்து அன்னதானம் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் எப்படிங்கய்யா பார்த்தாங்க? வீட்டில் ஓரளவு அவர்கள் நல்ல குணமுடையவர்கள், தர்மம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுக்கும் தர்மம் செய்ய வைத்திருக்கிறார்கள் குருநாதர்கள். அது எங்களுக்கு தெரியவில்லை, எனக்கும் கற்பனைக்கு எட்டவில்லை. அது அந்த அந்த சம்பவம் எங்கள் வீட்டிலே அத்தனை பேரும் பணம் கொடுத்து உதவினார்கள். அது அல்லாமல் எங்கள் பெரிய பொண்ணு மூலமாக, டெல்லியில் இருக்க பெரிய பொண்ணு மூலமாக அவர்களுடைய நண்பர்களுக்கும் போய் சேர்ந்து அவர்களும் பணம் அனுப்பி ஒரு குறுகிய காலத்தில் நல்லபடியாக நாங்கள் சிறப்பாக பணம் கொடுத்து இந்த பொருளுறு கொடுத்து இந்த பசி ஏழைகளுக்கு பசுப்பணி ஆற்றிவிக்கும் பணியை மிகச் சிறப்பாக செய்து முடிகிறது என்றால் அது முருகப்பெருமான், அகத்தீசப் பெருமான், நம்ம ஆறுமுகரம் தேசபுரான் குருநாதர் அவர்களுடைய அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவருடைய அருளைதான் நடக்கிறதுன்றது மிக தெளிவாக தெரிகிறது, மிக தெளிவாக தெரிகிறது. சரிங்க, நம்ம கையில் வந்து பணம் இருந்தால் தான் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் தொண்டு செய்ய வந்து மனம் இருந்தாலே போதும், பணம் தானாக வரும். தானாக என்னுடைய அனுபவம் மூலமாக நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் நினச்சி வச்சுருந்தேன் இவ்வளவு பேர்ட்ட கேட்கணும் அப்படின்னு, கேட்கவே இல்லை. தானாக வருகிறது, தானாக வருகிறது. மனம் இருந்தால், உண்மையான மனம் இருந்தால் தானாக வருகிறது. அவர்கள் செய்து வைக்கிறது, செய்து வைப்பவர்கள் அவர்கள். நாம் ஒரு கருவியாக இருந்தால் தானாக வருகிறது. இதை தான் எல்லா மக்களும் நம்புங்கள், இதையே செய்யுங்கள், எல்லோருக்கும் ஆசை கிடைக்கும். எனக்கு கிடைத்தது போல் நம்மளுடைய குருநாதர் ஆறுமுகரங்க தேசகுணார் பெருமானார் ஆசையாக வந்து எல்லோருக்கும் கிடைக்கும், நீக்கமர கிடைக்கும். எந்த உயர்வுதாரமான பணம் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமலும் உலக மக்களுக்கு யாராக இருந்தாலும் உடனே ஆசை புரியக்கூடிய உண்மையான சத்தியமான ஒரு மகான் இருக்கிறார் என்றால் நமது குருநாதர் ஆறுமுகரங்கமகா தேசிய பெருமானார் தான் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஆயிரம் ஆயிரம் குருக்கள் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் இல்லை. நானும் 20 வருஷமாக ஆன்மீகத்தில் இருந்திருக்கிறேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று திமிராக சொல்லவில்லை. ஆனாலும் தெளிவாக தெரிகிறது, உண்மை ஆன்மீகவாதி, உண்மையானவர், உண்மையாக சத்தியமானவர் என்பது நல்லதாக புரிகிறது. உலக மாற்றத்தை மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் என்பது தெளிவாக தெரிகிறது. சரிங்கய்யா, அரங்க டிவி நேயர்களுக்கு உங்களோட ஓங்காரக்குடியில் அனுபவத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.